ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போக போறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா ஒரு தரிசனங்களை காண்கிற ஒரு தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசி கண்டித்து உணர்த்தி பேசுகிற ஒரு தேவனுடைய மனுஷன் ஏசாயா தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய குணாதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா எரேமியா தீர்க்கதரிசி கண்ணீரின் தீர்க்கதரிசி. கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பார். ஜனங்களுடைய பாவங்களை பார்க்கும்போது பேசத்தில் இருக்கக்கூடிய அருவறுப்புகளை பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அவர் கண்ணீர் விட்டு பேசத்துக்காய் புலம்பக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி தான் எரேமியா தீர்க்கதரிசி. ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா அவர் சும்மா அப்படி உட்கார்ந்துருப்பாரு. உட்கார்ந்திருக்கும் போது அவருக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும், நிறைய தரிசனங்கள் அவருக்கு கிடைக்கும். அவர் பார்த்துட்டு இருக்கும் போதே ஆண்டவர் கேட்பார், எசேக்கியேலே என்ன பார்க்கிறாய்? கலங்கி பொங்குற ஒரு பானையை பார்க்கிறேன்னு சொல்லுவாரு. அவருடைய கண்கள் திறந்திருந்தாலும் ஆவியின் கண்களிலே தரிசனங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தீர்க்கதரிசி தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி இப்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தரிசனம் பார்க்கிறாரு. ஒரு பள்ளத்தாக்கில் பார்க்கும்போது ஏராளமான எலும்பு துண்டுகள் கிடக்கிறது. கையெலும்பு, காலெலும்பு, மண்டை ஓடுகள், நிறைய எலும்பு துண்டு துண்டாக சிதறி கிடக்கிற எலும்பு துண்டுகள் ஒரு பள்ளத்தாக்கில் நிறைச்சி கிடக்கிறது. நிறைந்து கிடக்கிற எலும்பு துண்டுகளை எசேக்கியேல் பார்க்கிறார். ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, இந்த எலும்பு துண்டெல்லாம் உயிர் பெறுமா? இந்த எலும்பு துண்டுக்குள்ள ஜீவன் வருமா? ஒன்னாவது சொன்னாலே எனக்கு தெரியாத ஆண்டவரே உமக்கு தான் தெரியும் அப்படி சொல்லி அந்த எலும்பு துண்டுகளுக்கு பார்த்து இந்த வசனம் பேசப்பட்டது. நான் உங்களுக்கு பேசுகிறதே இப்படி வசனம் அந்த எலும்பு துண்டுகளை பார்த்து பேசப்பட்டது. அந்த எலும்புகள் வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே அந்த எலும்பு துண்டுகள்ல சதை வந்தது, நரம்பு வந்தது, அந்த எலும்பு துண்டுகளுக்குள்ளாக கடைசியாக ஜீவன் உண்டாகி அவைகளெல்லாம் எலும்பி நின்று காலோன்றி நின்று ஒரு பெரிய சேனையா மாற்றப்பட்டு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. இந்த காலையிலிருந்து வேத பகுதியின் ஒரு பகுதியிலும் நாம் சிந்திக்க போறோம். இந்த எலும்புகள் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கின் மத்தியிலே காணப்பட்டது என்று சொல்லி நாம் படிக்கிற பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சம்பா பள்ளத்தாக்கு, சம்பா சம்பா பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச பகுதியில் இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கின் வழியாக ட்ரெயின்கள்லாம் கடந்து போக நான் பார்த்துருக்கிறேன். இந்த பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக காணப்படுகிற பகுதிகள். அங்கே வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க முடியாது, சூரியனை சந்திரனை பார்க்க முடியாது. ரொம்ப இருளான பகுதி. அங்கே காட்டு விலங்குகள் இருக்கும், மனிதன் சஞ்சரிக்க மாட்டான். எந்த ஒத்தாசைகளுக்கு கிடைக்காத ஒரு மனிதன் தவறி விழுந்து விட்டால் அவன் உயிர் போய்விடும், அவ்வளவுதான். அந்த இடத்துக்குள்ளே தான், நம்பிக்கையற்ற இடத்துக்குள்ளே இந்த எலும்பு துண்டுகள் கிடக்கிறது. இந்த எலும்புகள் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்குள்ள கிடக்கிறது. பள்ளத்தாக்கு வேதம் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 84வது சங்கீதத்திலே கீழே நீங்கள் வாசிக்கும் போது அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை கழிப்பான நீரூற்றாய் மாற்றி கொள்ளுகிறார்கள் அப்படி சொல்லி அங்கே நாம் படிக்கிற வாசியங்கள் சங்கீதம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். போதும் அழுகையின் பள்ளத்தாக்கு. இந்த எலும்புகள் கிடைக்கிற இடம் அழுகையின் பள்ளத்தாக்கு. அழுது கொண்டிருக்கிற அனுபவம் அழுகை என்பது ஒரு பள்ளத்தாக்கை காட்டுகிறது. அழுக பார்த்தீங்கன்னா
என்னைக்குமே வாழ்க்கையில அழுது கொண்டிருப்பது இல்லை. ஆண்டவர் வாக்குத்தத்தை சொல்லுது, எதிரி அழுது கொண்டிருப்பார் இதாய் அப்படி சொல்லி பைபிள் சொல்லுது. எல்லா காரியத்தையும் பார்த்தீங்கன்னா அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, பார்த்தீங்கன்னா நகைப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்று பைபிள் சொல்லுது. சாகிறது வரைக்கும் நமக்கு அழுகதான் அப்படி நினைக்க கூடாது. நிறைய பேர் நினைக்கிறது அழுகையினால் மறிக்கிற காலம் வரைக்கும் இப்படியே அழுதுட்டே இருக்கணும், ஒப்பாரி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டியதான். அப்படி இல்லை, ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை நீங்க தவறா நினைக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசி ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சோதனைகளும் பாடுகளும் அது ஒரு பகுதி உண்டு. ஒரே மகிழ்ச்சியான வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கு கற்பனை பண்ணி பாருங்க. என்ன சொன்ன, பணம் வந்தது, நல்ல சுகம் இருக்குது, எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு இல்லை, என்ன நடக்கும்? நீங்க இந்த இடத்துல இருக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் தெய்வத்தை மனுஷன் தேடுவான். அதுக்குதான் தெய்வம் இப்படிப்பட்ட பாதைகளை வைத்திருக்கிறான். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு இல்லை என்று சொன்னால் அநேக தெய்வத்தை தேட முடியும். அந்த தேவனை தேடாமல் இருந்தால் நித்திய ஜீவன் கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுவோம். நமக்கு நித்திய ஜீவன் தான் முக்கியம். இந்த உலக காரியம் மாத்திரம் அல்ல, மறு உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் உலகத்திலே அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாகத்தான் இந்த உலகத்திலே ஊடுருவி போயாக வேண்டும். இயேசு நமக்கு மாதிரி. இயேசு 33 வயசுல இயேசு பாருங்க என்ன பாடு அடித்து ரகாக கல்வாரியில தியானித்தோம். அவர் நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார், முகத்திலே துப்பப்பட்டார், கன்னத்திலே அடிக்கப்பட்டார் சொல்லிட்டே இருக்கலாம். இந்த பாடுகளை எல்லாம் இயேசு பட்டு மறித்து அடக்கப்படப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு கிளம்பி இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அழுகை பள்ளத்தாக்கு அவர் கூட சத்தமிட்டு அழுதார் சொல்லி பைபிள்ல படிக்கிறோம். ஒரு விசுவாசி அழுதா ஆண்டவர் சும்மா இருப்பது இல்லை. நீங்க நினைக்கிறீங்க நான் மட்டும்தான் அழுகிறேன், நான் தான் குடும்பத்தை நடத்துகிறேன், நான் தான் அந்த பிள்ளைகளை எல்லாம் படிக்க வச்சு இத்தனை தூரம் கொண்டு வந்தேன், நான் தான் பாஸ்டர் கட்டப்பட்டேன், நான் தான் சொல்றீங்க. நீங்க இல்ல, உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்ட நேரத்துல எல்லாம் உங்க கூட கஷ்டப்பட்டவர் இயேசு. நீங்க அழுத போது உங்க கூட இயேசு அழுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோம். விசுவாசி அழுதால் இயேசு சும்மா இருப்பதில்லை. ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி உண்மையான ஒரு தெய்வ பிள்ளை அழும்போது தெய்வம் கூட அழுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அழுவார். யோவான் 11 வாசித்து பாருங்க. லாசர் வீட்ல ஒரு மரணம், இயேசு வந்து சிரித்தா கொண்டிருந்தார். இயேசு ஆவியின கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். ஓ எவ்வளவு அன்பான தெய்வம். இயேசு கண்ணீர் விட்டார். அந்த பைபிள் அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா 11 வாசிக்கும் போது இயேசு கண்ணீர் விட்டார். இயேசுதான் சொன்னா அழுகிறவர்களோடு அழுங்கள் அழ சொன்னார். அவரே அழுதுட்டார். தெய்வமே அழுதுட்டார் பாருங்க. விசுவாசி அழுதா தெய்வம் சும்மா இருப்பதில்லை. நீங்க கலங்கினா தெய்வமும் கலங்குறா. நீங்க அந்த பாதையில கடந்து போவது உங்கள் கூடவே இந்த அழுகையின் பள்ளத்தாக்கிற தெய்வம் கூட நடந்து வருகிறார். அல்லேலூயா சொல்வோம். தெய்வ கூடவர் அவர் பக்தன் பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவர் சோர்ந்து போய் மனம் உடைந்து கலங்கி அழுது கொண்டே இருந்தார். அப்படியே அவர் அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு தரிசனம். அந்த தரிசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு மணலான கடற்புற பகுதியிலே அவர் நடந்து போகிறார். 4 காலடிகளை அவர் பார்க்கிறார். 4 காலடி தடங்கள் அங்கே பதிந்திருந்தது. கொஞ்ச தூரம் கடந்து போகும்போது செம்மண்ணான ஒரு சதுப்பு நிலம், அங்கேயும் அழகான இடத்திலே 4 தடத்தை பார்த்தான். அடுத்தபடியாக போகும்போது சேரும் சகதியும் நிறைந்த ஒரு குண்டக்கம் மண்டக்கம் ரோடு, அதுல போம்ப 2 தடத்தை பார்த்தான். அடுத்தது முள்கள் கடந்த பாதையை பார்த்தால் அங்கேயும் 2 தடம்தான் இருந்தது. இப்போது இந்த 2 தடங்களை பார்த்து மனம் கலங்கி தெய்வமே இது என்ன காரியம், மனது பாகாத இடத்துல போகும்போது 4 தடத்தை பார்க்கிறேன், என் வாழ்க்கையில சேரும் சகதியும் கஷ்டமான வேலையிலே 2 தடத்தை பார்க்கிறனே, என் கூட நீங்க இல்லையா, என் கூட நீர் இல்லையா என்று சொல்லி ரொம்ப அவர் கண்ணீர் விட்டு சோர்ந்து போய் மன உடையும் போது
ஆண்டவர் அவர் அருகில் வந்து சொன்னார், மகனே நீ அந்த மணல்ல நடந்து போகும்போது நானும் நீயுமான சேர்ந்து நடத்தோம். அலேலூயா சொல்லுங்க. மகிழ்ச்சியான நேரங்கள்ல நம்ம கூட இயேசு அந்த கல்யாண வீட்டு நடக்கும்போது இயேசு கல்யாண வீட்டுல வருவார். அலேலூயா சொல்லுங்க. கல்யாணம் நடந்துச்சு, இயேசுவே வந்து கல்யாணத்தை நடத்துவார், குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், மகிழ்ச்சியா இனிய இல்லறங்களை ஆரம்பிக்க வைக்கிறார். இயேசு முதல்ல செய்த அற்புதம் எங்கதான், காணாமது கல்யாணத்துக்கு பிதாவாகிய தேவன் பூமியில செய்த முதல் வேலையை குடும்ப வாழ்க்கைதான். அந்த முதல்ல பாத்தீங்கன்னா ஆதாமை ஏவாளையும் பிதாவாகிய தேவன் இணைத்தார். இயேசுவும் உலகத்துல வந்து முதல்ல செய்த அற்புதம் கல்யாண வேலை தான். பரிசுத்தாவியானவர் என்னை செய்யறவில்லை, கல்யாண வேலை தான். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தாவிய என்ன வேலை செய்துட்டு இருக்கிற மணவாளனாகிய இயேசுவையும் மணவாட்டியாகிய சபையும் இந்த உலகத்திலே இணைப்பதற்கான வேலையை தான் பரிசுத்தாவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாம் கத்தரை மகிமைப்படுத்துவோம். அப்ப பாருங்க, இப்படி குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் கல்யாண வீட்லயும் வந்தாரு, மரண வீடு லாஸ்டர் வீட்லயும் வந்தாரு. அங்கேயும் வந்து அழ வேண்டிய இடத்துல அழுதா, மகள வேண்டிய வீட்டுல மகிழ்ந்தா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இன்பத்திலும் துன்பத்திலும் இயேசு நம்ம கூட வருகிறார். இந்த பக்தன் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாலு கால் தடம் படமா, ஒன்னு என்னுடைய தடம், இன்னொன்னு உன்னுடைய தடம். அந்த கரடு முரடான இடம் வரும்போது ஆண்டவரே நான் தனிமையா போய் கொண்டிருக்கிறேன், அப்ப நீர் இல்லையா கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், மகனே நீ அந்த கரடு முரடான பாதைகளை போகும்போது நான் உன்னை என்னுடைய தோளின் மேலே வைத்து அங்கே சுமந்து உன்னை கொண்டு போறேன். அங்க தெரிகிற கால் படம் அது என்னுடைய காலத்தடம். அலேலூயா சொல்லுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க குடும்பத்தை நடத்தல, நீங்க உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கவில்லை, நீங்க உங்க குடும்பத்துக்கு தேவையை சந்தித்து போஷிக்கவில்லை, நீங்கள் அல்ல. அந்த கஷ்டமான காலகட்டத்திலே, அந்த இக்கட்டான காலகட்டத்திலே நீங்கள் கடந்து போவதற்கு உங்களை கிறிஸ்து தன்னுடைய தோள் மேல் வைத்து சுமந்தார். அலேலூயா சொல்லுவோம். வேதனைகள் அவமானங்கள் எத்தனையோ பண கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் நெருக்கடிகளால் உலகத்திலே வந்த போது ரட்சிக்கப்படாத மனிதன் இந்த உலகத்தை விட்டு போய்கொண்டிருக்கும் போது ரட்சிக்கப்பட்ட நமக்கோ சிலுவையின் உபதேசத்தை தியானித்து வெல்லப்பட்டு கிறிஸ்து போன அடிசுவடுகளை நாம் சிந்தித்து இந்த அழுகையின் பள்ளத்தாக்கி மத்தியிலே ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வந்து இந்த பள்ளத்தாக்கை கடந்த அக்கறை போயிருக்கிறோம். அலேலூயா சொல்லுவோம். அது கர்த்தருடைய கிருபை. நாம் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டருடைய கிருபை. அலேலூயா சொல்லு பாப்பா. அலேலூயா சொல்லுங்க. கையில உயர்த்தனவே சொல்லுவோம். அவன் அலேலூயா சொல்லிட்டே இருக்கான். அதான் ஆண்டவங்க கூட பேசுவார், வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கு. சோம்பேறிகளா அப்படி உட்கார்ந்து சினிமா தியேட்டர்ல பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க கூடாது. கத்தரை சோதனை பண்ணிட்டே இருக்கும். கத்தரையோடு பேசும் ஆண்டவரு ஏதாவது ஒரு வார்த்தை கத்தரை கூட தொட்டுட்டு இருப்பாங்க. ஏதாவது பார்த்துட்டு அப்படி ஷோ பார்த்துட்டு இருக்க கூடாது. கத்தரை தான் பார்த்துட்டே இருக்கணும், வார்த்தைகளை கேட்டுட்டே இருக்கணும். கத்தரை பேசுவார். நீங்க சும்மா இருந்தா ஒரு வார்த்தை கிடைக்காது, வந்தது போல எந்திரிச்சு போயிடுவீங்க. பிரயோஜனம் இருக்காது. ஆண்டவர் பாத்தீங்கன்னா இந்த பாதையில எல்லாம் நம்மை நடத்துகிறார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவர் நடந்து, அப்ப அந்த உருவர் நடக்கிற பாதையிலே ஆண்டவர் நம்மை தோள் மேல் வைத்து அவர் என்ன பண்ணுகிறார், நம்மளை சுமந்து கொண்டு போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நீங்க அல்ல, உங்களை விட்டுருந்தா நம்ம அன்னைக்கே சேர்ல மாட்டு போயிருப்போம், அமிழ்ந்து போயிருப்போம், மூழ்கி போயிருப்போம். அந்த பிரச்சனையில அப்படியே மூழ்கி போயிருப்பேன், நான் என் துக்கத்திலே மூழ்கி போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எத்தனை துக்கங்கள், எத்தனை பிரச்சனைகள், ஜீரணிக்க முடியாத எத்தனையோ போராட்டங்கள், மரண கண்ணிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அந்த பள்ளத்தாக்கில் ஒருவர் நடந்து போக பண்ணினது யார், கர்த்தருடைய கிருபை. நாம் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய கிருபை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீத 23வது சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நான் மரண இருளின் சொல்லுவோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுற தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு,
தேவன் நம்மை நடத்துகிற அடுத்த பள்ளத்தாக்கு பாத்தீங்கனா மரண இருளின் பள்ளத்தாக்குகள். ஜீவிதங்களிலே பல விதத்திலே பிசாசானவன் மரண இருளின் பள்ளத்தாக்களை கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் இருக்கும்போது மரணங்கள் இருக்கிறது, சோதனைகள் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, பலவிதமான போராட்டங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பலவிதமான சிக்கலான சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுற என்ன பொல்லாப்பு, பொல்லாப்பு நரகம், வேதனை, கொடூரமான ஒரு காலகட்டங்கள், அப்படிப்பட்ட பொல்லாத காலங்களுக்கு ஆண்டவர் நம்மை ஆத்மாவை தப்புவித்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் பாருங்க, அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுற தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை உங்க கூட எல்லா நிலைகளிலும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் கூட இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு ஆத்மாவோடும் ஆண்டவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நீங்க தைரியமா சொல்லலாம். சாத்தான் சொல்ல உன் கூட எங்க ஆண்டவர் இருக்கிறார், உன் கூட உன கடவுள் இல்லை, பொய்யாச்சு, எப்பயோ அவன் போயிட்டார். நீ அன்னைக்கு அந்த தவறு செய்துட்டு இருக்கும் போதே அவன் போயிட்டான், தவறு செய்தா போயிடுவார்டா, உண்மைதான். ஆனா பேதுரு மன கசந்து அழுதான், ஆண்டவர் அவனுக்கு மன்னிப்பை கொடுத்தார். இரண்டாவது அதிகாரத்துல கர்த்தர் பயன்படுத்தி நான் சொல்லி பார்க்கிறோம், எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் வரும்போது மன கசந்து அழுது ஆண்டவர் இடத்தில் வரும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நீங்கள் எவ்வேறுபட்ட மரணங்களின் பாதைகளை ஒருவேளை தேவன் உங்களை நடத்துவார் என்று சொன்னால் அறிஞர் சபையே நீ தைரியமாக அந்த பாதை மத்தியிலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உன்னை அழைத்த ஆண்டவரை உத்தமமாய் சேமிப்பாய் என்று சொன்னால் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் மத்தியிலும் ஆண்டவருடைய கரணம் கூட இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார், ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அந்த பாதையின் மத்தியிலே ஒவ்வொரு ஆத்துமாக்களோடும் ஆண்டவருடைய கரம் அந்த பள்ளத்தாக்கின் மத்தியிலும் ஆச்சரியமாக நம்ம நடத்துவார். அவன் சொல்லுகிறான், சங்கீதக்காரன் கீழே சொல்லுகிறான், உம்முடைய தடியும் கோலும் என்னை தேற்றும். இந்த சூழ்நிலை யார் நம்மளை தேற்ற முடியும், மரண நேரத்தில் யார் நம்மை தேற்ற முடியும், அதை யாரும் தேற்ற முடியாது. பாஸ்டர் தேற்ற முடியுமா, இல்ல நீங்க தேற்ற முடியாது, சொந்தக்காரன் தேற்ற முடியுமா, யாரும் தேற்ற முடியாது. அப்படி என்றால் இந்த உலகத்திலே ஒரு மனிதனை தேற்றுவது என்ன? இந்த உலகத்திலே தேற்றுவது வசனம், தேவனுடைய வார்த்தை, வாக்கு தத்தங்கள் தான் ஒரு மனுஷனை இந்த உலகத்திலே தேற்றவே முடியும். அலேலூயா சொல்லுங்க. இழப்புகள் வரும்போது, நஷ்டம் வரும்போது, தொழில கஷ்டம் வரும்போது, சில பணங்கள் பிசினஸ் அடி வாங்கும் போது, எல்லாமே இழந்து போய் நிக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளை தேற்றக்கூடியது வார்த்தை, வசனம் தான் உங்களை தேற்ற முடியும். அறியாமல் சபையே, மக்களே, சகோதரே, உங்களை தேற்றக்கூடிய தேவனுடைய வார்த்தை. ஏன் உங்களை சபைக்கு அழைக்கிறோம், ஏன் பிரசங்கத்தை கேட்கும்படி கூப்பிடுகிறோம், ஏன் கை தட்டி பாட்டு பாட சொல்லுகிறோம், உங்களை தேற்ற வேண்டும் என்று சொன்னால் உன் ஆத்மாவை தேற்றுவது தேவனுடைய வார்த்தை மட்டுமே உங்களை தேற்ற முடியுமே தவிர உலகத்தினுடைய எந்த மனுஷனும் உங்களை தேற்றவே முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவரை எல்லாரும் உற்சாகமாய் மகிமைப்படுத்துவோம். நம்மளை தேற்றுவது தேவனுடைய வார்த்தை மட்டுமே ஒரு மனுஷனை தேற்ற முடியும். அதான் தேவனுடைய வார்த்தை, அவர் மட்டும்தான் நம்மளை தேற்ற முடியும். மரண இருளை பள்ளத்தாக்கல அந்த இருட்டில எல்லாம் போகும்போது வழியே தெரியாது, எங்க பாதை கிடக்கு, எங்க கிணறு கிடக்கு, எங்க குண்டு கிடக்குது, எந்த இடத்துல பாறை இருக்கிறது, எங்க போய் மோதல், நமக்கு பாதையே தெரியாது, வழியே தெரியாது. பள்ளத்தாக்கல எது வெளிச்சம், பள்ளத்தாக்கல ஏது சப்போர்ட், யார் கை கொடுக்க முடியும், யாருமே கை கொடுக்க முடியாது. பள்ளத்தாக்கின் அனுபவம் காலையில் நீங்க எல்லாம் ஒருவேளை இந்த பள்ளத்தாக்கின் பாதையில ஒருவேளை சகோதரி சகோதரியை நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். அருமையான ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, சாணப்பட்ட தேவதை பிள்ளையே, வேறு பிரிக்கப்பட்ட தேவதை பிள்ளையே, நீ ஒருவேளை இந்த காலத்தில் இந்த பாதையில நீ கடந்து போவே என்று சொன்னால் தைரியமா அந்த பாதையில கடந்து போங்க. கர்த்தர் உங்க கூட இருக்க சொல்றா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கூட ஆண்டவர் உண்டு. மரித்தே நானாலிதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம்.
சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதா எத்தனை ஆடுகள் நான் பார்த்திருக்கிறேன், நிறைய விசுவாசிகள்.
I'm gonna make it.
அவர் உயிரோடு இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க.
உலர்ந்த எலும்புகள், நம்பிக்கையற்ற எலும்புகள் அந்த இடத்துல உயிர் பெற்று எழுப்புகிறார். ஒவ்வொரு அவயங்களை பலப்படுத்துகிறார். உங்களுக்கு கூட இந்த காலையில நீங்கள் கேன்சர் வியாதிகள் இருக்கலாம், ஒருவேளை சரீரங்களில் சில குறைபாடுகளோடு வந்திருக்கலாம், டியூமர்களோடு வந்திருக்கலாம், நோயோடு வந்திருக்கலாம், ஒருவேளை டாக்டர்கள் மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் நம்பிக்கையற்று எப்படி என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை நினைத்து நீங்கள் கலங்கி போய் இந்த ஆராதனையில வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை தருகிற ஒரு நங்குரமாகிய இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். இயேசுங்களை கைவிட மாட்டார். இந்த நேரத்துல ஒருவேளை மருத்துவங்கள் மருத்துவர்கள் ஒருவேளை உங்க மூளையே சொல்லிட்டு இருக்கலாம், முடிஞ்சு அவ்வளவுதான், செத்து போயிரு அவ்வளவுதான், 60 தான், 20 தான், 30 தான், 4 நாள் தாண்டாது சொல்லாதுங்க. உங்களுக்கு ஆண்டவர் வாழ்வு தருவார். அல்லேலூயா சொல்லுவோம். உங்களுக்கு வாழ்வு தருவார். நீங்க கவலைப்படாதுங்க, கலங்காதுங்க. எந்த அவைகள் இல்லையோ அந்த அவைகளை உருவாக்குவார். அவர் சாட்சி கேட்ட யூட்ரஸே இல்லை, ஆனா அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். நம்புறீங்களா? பாஸ்டர் இப்படி பேசிட்டு இருக்க சொன்னார். ஆமா, உங்க அம்மாவுக்கும் பிங்கவா அப்படி சொல்லி உனக்கு ஆண்டு ஒரு குழந்தையை தரப்போகிறார். அந்த அம்மா அந்த ஆள் கூட்டத்திலே சொல்லி செய்யறா, யூட்ரஸே எடுத்துட்டாங்களே, எனக்கு எங்க குழந்தை கிடைக்கும். அப்ப அவர் சொன்னாரு, அடுத்த வருஷத்தில் கல்யாணம் வருவை கண்ணன் சிறகு நீ ஒரு குழந்தையை கையில வைத்துக் கொண்டிருப்பாய், நம்பிப்போ அப்படி சொன்னாரா. ஆமா, அவ்வளவு ஆச்சரியம். அடுத்த வருஷம் அந்த கண்ணன் சிறு வந்தார, ஒரு குழந்தையோட வந்தார். நான் அந்த பாஸ்ட பார்த்துருக்கேன், அவர் சொன்ன ஒரு சாட்சி. அலேலூயா சொல்லுங்க. யூட்ரஸ் இல்லாதவங்களுக்கு யூட்ரஸ் கொடுக்கிற தேவன் இன்னைக்கு அற்புதங்களை செய்தான். நமக்கு தான் விசுவாசம் இல்லை, மூலம் சொல்றத கேட்கிறோம், மற்றவங்க சொல்றத கேட்கிறோம், அங்க நடந்ததை பார்க்கிறோம், இங்க நடந்தது. பல குடும்பங்களுடைய நிலையை பார்த்து இந்த மைண்ட்ல ஏத்தி ஏத்தி அதையே சிந்திக்க வைத்துட்டான் சாத்தான். ஆனா நீங்க அப்படி சிந்திக்காதுங்க. என் கூட ஆண்டவருக்கு என் பிள்ளைகளை ஆசிரிப்பாரு, நல்ல ஜாப்புகளை தருவாரு, நல்லா சாப்பிடுவேன், நல்லா கொடுத்துவேன், நல்ல நிலையில் இருப்பேன். என் ஆண்டவர் இன்னைக்கு நான் அழுதுற போல என்னைக்கு நான் அழப்போறது இல்லை. நான் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எங்க குடும்பம், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு அற்புதங்களும் அடையாளங்களுமா இருப்பேன். எல்லாம் ஆமீன் சொல்லுவோம், எல்லாரும் சத்தமா ஆமீன் சொல்லுவோம். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு அற்புதங்களும் அடையாளங்களுமா நம்ம இந்த தேசத்துக்கு இருப்போம், குடும்பங்களுக்கு இருப்போம், இந்த பட்டணத்துல இருப்போம், வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்கள் தலைகளை ஆண்டவர் நிமிர பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் உங்க தலைகளை நிந்திர பண்ணுவார். எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ, நிந்திக்கப்பட்டீங்களோ, புறக்கணிக்கப்பட்டீங்களோ, அங்கேயே உங்க தலைகளை ஆண்டவரை உயர்த்துவார். நம்பிக்கை அற்று போயிட்டு எலும்புகளுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. சதை உண்டாகும், நரம்பு உண்டாகும், அதற்குள்ள ஒரு கிட்னி உண்டாகும், லங்ஸ் உண்டாகும். இந்த எலும்புகள் நம்பிக்கையற்று உலர்ந்து போய் கிடந்தது. உலர்ந்து போய் இருந்த ட்ரை போர்ட்ஸ் அங்கே தேவருடைய வார்த்தை புறப்பட்ட போது அவைகளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகுது. கண்களை மூடி எல்லாரும் நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா. இந்த அருமையான காலை நேரத்தில் நம்பிக்கை இல்லாமல் இந்த இடத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைய, எப்படி இதெல்லாம் நடக்க போகுது, எப்படி இதெல்லாம் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நம்பிக்கை இழந்து போய் இந்த ஆராதனையில வந்திருக்கலாம். உங்க குடும்பங்களை ஆண்டவர் கட்டுவார், உங்களை ஆண்டவர் காப்பாற்றுவார், உங்க கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் துடைப்பார், உங்க கவலையெல்லாம் ஆண்டவர் போக்குவார், உங்களை ஆண்டவர் நிச்சயமா ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இந்த காலையில் எல்லாம் ஆண்டவருடைய முகத்தை பாருங்க, அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை பாருங்க. இந்த உலகத்திலே இருக்கிற தோல்வியை கண்டு தோண்டு போகாதுங்க, இந்த உலகத்திலே இருக்கிற கவலையை கண்டு தோண்டு போகாதுங்க. கர்த்தருக்குள்ள திடன்படுங்க, தேவனுடைய வார்த்தையை கொண்டு திடன்படுங்க. தேவன் உங்களை நடத்துவார், தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரினை சேர்த்துக் கொள்வார், கர்த்தரினை சேர்த்துக் கொள்வார். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், இந்த காலை நேரத்தில் நீங்கள் நம்பின வேலைகள் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஒருவேளை தொழிலில் உங்களுக்கு நஷ்டம் வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இல்லாமல் இருந்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒருவேளை சூனியமாக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள் சில நேரத்தில் தோல்வியில் போய் முடிந்திருக்கலாம். இந்த காலையில் எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை வெறுக்காத ஒரு தேச, உன்னை கைவிடாத ஒரு தேச, உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேச காலையில் வந்திருக்கிற எல்லா ஆண்டவரையும் ஆராதிப்போம். இயேசுவை எல்லாம் கூப்பிடுங்க, இயேசுவே கூப்பிடுங்க,
இயேசுவை கூப்பிடுங்க இந்த காலையிலே இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் நீ வெட்கப்பட்டு போவதில்லை நீ அழுது கொண்டிருப்பது இல்லை நீ எதை அழுது கொண்டிருந்தால் நீ எதை அழுது கொண்டிருப்பதில்லை உன் துக்கம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற போகப்படுகிறார் ஹல்லேலூயா இந்த
Love it.
கடைசி மாலையில 6 மணிக்கு